அடுத்தது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. கோபால் இஸ் 8 இயர்ஸ் யங்கர் டு கர்ணன் கொடுத்துருக்காங்க. கோபால் வந்து கர்ணனை விட 8 வயசு சின்ன பையன். ஓகேவா? இஃப் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 30, ஹவ் ஓல்ட் இஸ் கர்ணன்? இப்போ ரெண்டு பேரோட வயசையும் பிளஸ் பண்ணா 30 அப்படின்னா கர்ணனோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கர்ணனோட வயசு என்னன்னு கேட்டிருக்கிறதுனால ஏஜ் ஆஃப் கர்ணனை வந்து நமக்கு தெரியலன்றதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஏஜ் ஆஃப் கோபால். கோபாலோட வயசு என்னன்னு சொல்லியிருக்காங்க, இஸ் 6 இஸ் 8 இயர்ஸ் எங்க டு கர்ணன் கொடுத்துருக்காங்க. அப்போ கர்ணனுக்கு என்ன வயசு இருந்தாலும் அவனை விட இவன் 8 வயசு சின்னவன். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 8. சம் ஆஃப் தேர் ஏஜஸ், அவங்க ரெண்டு பேர் ஏஜையும் பிளஸ் பண்ணா 13 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இவனோட வயசு என்ன? எக்ஸ். அவனோட வயசு என்ன? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 8, ரெண்டுத்தையும் சேர்த்தா 30. இப்போ இதை பிளஸ் பண்ணுங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x மைனஸ் 8 ஈக்வல்ஸ் டு 30. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ்ல 2x மைனஸ் 8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 30 கொடுத்துட்டாங்கன்னா இந்த பக்கம் x மட்டும் தான் வரா மாதிரி பாத்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்க மைனஸ் 8 இருக்கு, அதை பிளஸ் 8 பண்ணா 0 ஆயிடும். பிளஸ் 8 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 30. இந்த பக்கம் பிளஸ் 8 பண்ணதுனால அந்த பக்கமும் பிளஸ் 8 பண்ணும். சோ 2x 8 மைனஸ் 8 0 ஈக்குவல்ஸ் டு 30 பிளஸ் 8 38. இப்போ இங்க எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ டிவைடட் பை 2 பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும். சோ 2x டிவைடட் பை 2 38 டிவைடட் பை 2. இங்க டிவைடட் பை 2 பண்ணா இங்கேயும் டிவைடட் பை 2 பண்ணும். சோ 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 ஒன்ஸ் ஆர் 2. 2 டேபிள்ஸ்ல 38 எத்தனை வாட்டி வரும்? 19 டைம்ஸ் வரும். சோ எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு 19. சோ எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு 19னா கர்ணனோட வயசு வந்து 19 அர்த்தம். ஓகேவா? x மைனஸ் 8 வந்து எவ்வளோ? 19 மைனஸ் 8. 19 மைனஸ் 8 எவ்வளோ? 11. ஸோ சம் ஆஃப் தேர் ஏஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 19 பிளஸ் 11 ஈக்வல்ஸ் டு பிளஸ் பண்ண 30 வந்துச்சா? அப்ப கர்ணனோட வயசு 19, கோபாலோட வயசு 11. ஸோ ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும் போது 30 வயசு வந்துடுது.